விஜய் நடிப்புல உருவாகிட்டு இருக்க மெர்சல் படத்துடைய ஷூட்ஸ் எல்லாம் முடிஞ்சோனுமே உடனே அடுத்ததா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிக்க போற படத்துடைய ஷூட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்க நிலையில படத்துக்கு யார் மியூசிக் பண்ண போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியான துப்பாக்கி கத்தி இந்த படங்களுக்கு படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் மியூசிக் பண்ணியிருந்தாங்க அண்ட் கத்தி மூவிக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு படத்துடைய பாடல்களுமே செம்மையா ஹிட் ஆகியிருக்கு. அதனால மறுபடியும் ஒன்னு ஹாரி ஜெயராஜா இருப்பாங்க இல்லைனாக்க அனிருத்தா இருப்பாங்க அப்படின்ற கெசஸ் இருந்துட்டு இருக்க நிலையில இவங்க இல்லாம ஜீவியா கூட இருக்கலாம் அப்படின்ற கெசஸும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தலைவா படத்துக்கு அவங்க தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்ப மெர்சல் படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்றாங்க அப்படின்ற விஷயம் இந்த ஏஆர் முருகதாஸ் அண்ட் விஜயோட காம்போவுக்கு யார் மியூசிக் பண்ண போறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸா அதிகமாகி இருக்கு. ஒருவேளை இவங்கள யாருமே இல்ல அப்படின்னாக்க மேபி அது யுவன் சங்கர் ராஜாவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பெகுலேஷன்ஸும் இப்ப இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி யுவன் சங்கர் ராஜா விஜய் நடிப்புல வெளியான புதிய கீதை படத்துக்கு மட்டும்தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ 13 வருடம் கழித்து மறுபடியும் ஏஆர் முருகதாஸ் அண்ட் விஜய் இணைய போற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண போறதா இப்போ செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலனாலும் அபிஷியலா அவங்க சைட்ல இருந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோ ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.